ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்னெயில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பால் தினகரன் அவங்களுடைய மருமகள் ஷில்பா தினகரன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிறையா சேனலில் என்ன போடுறாங்கன்னா, அவங்க எங்கே, அவங்க வீட்டில் பிரச்சனையா சண்டையா அப்படின்னு நிறையா அவதூறுகள் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சரியான விளக்கமாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் வருது பார்த்திங்களா, அவங்க ஆக்சுவலாக வீட்டில் இருந்தே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 9 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பக்கத்தில். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமியல் தினகரன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஷில்பா தினகரன், அவங்க வந்து கொஞ்ச நாளாக வெளியே போகிறதில்ல. ஸ்ரீலங்காவுக்கு போகலை, அதுக்கப்புறம் இப்போ வந்து நார்த் இந்தியா போயிருக்காங்க, அங்கேயும் போகலை. வெளியே ஊழியங்களுக்கு இப்போ போகாமல் இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆட்கள் வந்து எங்கே ஆளை காணும், சண்டை போட்டு போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ், அது மேபி குட் நியூஸாக தான் இருக்கும். அவங்க செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிருக்கலாம், அதனால தான் அவங்க வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்காங்க. மற்றபடி வீடியோஸ் வந்து சில வீடியோஸ் போட்டிருக்காங்க, நான் கூட உங்களுக்கு ஃபஸ்ட்லே காமிச்சேன். ஆனால் நம்ம ஆட்கள் தான் சும்மா ஏதாவது ஒரு திரித்து விடுவாங்கல்ல. இப்போ கூட இந்த சார்லஸ் டே ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அந்த கிளிப்பிங்கை பாருங்கள். அதனால தான் அந்த குடும்பமே என்ன ஆகுது, அந்த பாவம் மோகன் சேனன் சொல்கிற மாதிரி, சாபம், நீ மக்களை ஏமாற்றி வஞ்சித்தா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சாபம் வரும். அந்த சாபம் எப்படி வரும், 3ம் 4ம் தலைமுறையில் வராது, நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க தலைமுறையில் வரும். ஆண்டவராக இயேசுக்கிறது சொல்கிறதை விட்டுட்டு நீ வந்து சும்மா வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு கிடந்தா மக்களை ஏமாத்தினேன்னா குடும்பம் என்ன ஆகும். அப்போ ஒரு விஷயம், வெளியே தான் பார்க்க கேமரா முன்னாடி என்ன பண்ணுறேன், நாங்கள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தினம் தினம் குடும்பமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், சார்லஸ் வீடியோ பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருக்காருன்னா, சாபம் வரும், அதனால தான் குடும்பம் பிரிஞ்சிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுதான் நமக்கு தெரிகிற விஷயமாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஷாரனும் அவங்களும் கலிஃபோர்னியாவில் இருக்காங்க, யூஎஸ்ஏயில் உள்ள கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. அங்கேயும் அவங்க சும்மா இல்லை, நிறைய சமூக சேவை செய்துக்கிட்டே இருக்காங்க. மொத்தமாக நம்ம பால் தினகரன் ஃபேமிலி சந்தோஷமாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி அங்கே இங்கேன்னு சொல்கிறதெல்லாம் யாரும் காதில் வாங்கிக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிடக்கூடாது, உடனே எடுத்து நம்ம ஆட்கள் பெருசாக ஊத ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி புறம்பாக பேசுகிறவங்களுக்காண்டி நம்ம ப்ரேயர் தான் பண்ணணும். என்ன பண்ணாலும் இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நம்ம சார்லஸ் ஜே போன்றவர்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மனசில் இயேசு கிறிஸ்து நினைத்தால் எல்லாம் கூடும், அவங்க மனசை மாற்ற இயேசு கிறிஸ்துவால் மட்டும் கூடும். மற்றும் நம்ம பால் தினகரனை ஃபேமிலிக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஷேரன், ஸ்டெல்லா ரமோலா, சாம் தினகரன், ஷில்பா தினகரன், எவாஞ்சலின் அக்கா, அடுத்து நம்ம பால் தினகரன் அண்ணன், அப்புறம் டிஜிஎஸ் தினகரன் ஒய்ஃப் ஸ்டெல்லா தினகரன், எல்லாருக்காண்டியும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய் பாய்.